சேனல் சார்பாக உலகத்தமிழின் குரல் திருவாரூர்க்கோ கீதா பேசுகிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எங்கள் கல்லூரிக்கு வந்ததும் அவர் என்னோட பேசியிருந்த அந்த வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அப்போ எனது நண்பர்களும் சக தோழர்களும் என்ன கேட்டாங்கன்னா, மேடம் கல்லூரியில் டைரக்டர் கஸ்தூரி ராஜா பேசின வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா எல்லாருக்கும் அது ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டு கொடுத்தாங்க. கஸ்தூரி ராஜா அவர்கள் கேள்வி நேரமும் வச்சுருந்தாங்க, ஒரு 2 மணி நேரம் அவ்வளோ அருமையாக பேசினார். அந்த நேரம் ஓடினதே தெரியல. அவருடைய அவர் பேசிய முதல் தொகுப்பை எல்லாரும் கேட்டுக்கொண்டதற்காக இந்த வாரம் நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அப்படியே அசந்து போயிடுவீங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சினிமாவுக்கு வரணும்னு எல்லாரும் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு பேருக்கும் சினிமாவில் இடம் கிடையாது. நான் பழைய படங்கள்லாம் பார்ப்பேன், பாசமலர், பதிபக்தி, சினிமா பாசமா அப்படின்னு படங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய டைட்டில் வரும், உதவி இயக்குநர் அப்படின்னு போட்டு ஒரு 7 பேர் போடுவாங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. கற்பனைகள் வேறு, கனவுகள் வேறு, காரியம் நீங்கள் சாதிக்கிறதுங்கிறது வேறு. அதுக்கு நீ நீயாக இருக்கணும். உங்களுடைய கனவை வளர்க்கணும். இது எப்படி உங்களால் முடியும்? அதை வந்து ஆசிரியர்களால் முழுமையாக சொல்லி கொடுக்க முடியாது. இப்போ ஒரு சினிமா, நல்ல சினிமா எடுக்கிறது எப்படின்னா எந்த ஆசிரியரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. உனக்குள்ளே இருக்கணும். நான் பிறந்த ஒரு பார்த்தீங்கன்னா சின்ன 100 வீடுகள் கூட இருக்காது. அப்படி ஒரு கிராமம், அங்கேருந்து ஏதோ வாழ்க்கையை தேடி சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்தால் வேற தொழில், குழந்தைகள் சென்னைக்கு வந்தபோது 4 பிள்ளைங்க, எனக்கு 4 பிள்ளைங்க, அவங்க 2 பேர் தான் சொன்னாங்க, 4 பேர், 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, 2 பேரும் டாக்டர்ஸாக இருக்காங்க. ஐ மேக் 2 கேர்ள்ஸ் டாக்டர்ஸ். என்னுடைய மிகப்பெரிய சாதனை. சிறுவராகவனை கொடுத்ததும் ஒரு தகுதியை கொடுத்ததும் பெரிய சாதனையே கிடையாது. அது என் தொழில். நான் ஒரு இயக்குநராகவும் நான் ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்ததுனால தான் என் பிள்ளைகள் 2 பேர் சினிமாவில் வந்தாங்க. பட் இந்த 2 சேர்ந்து ஒரு மருத்துவர்களை கொடுக்க முடியுமா? 2 மருத்துவர்களை தர முடியுமா? முடிந்தது. அது எதனால்? தன்னைத்தானே அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ தனுஷ் கூட பார்த்தீங்கன்னாக்கா துள்ளிபோத இளமை, அதில் வந்து அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரெஸ் இல்லை டச், அவ்வளோதான். அவர் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு ஒரு தேசிய விருது வாங்குற அளவுக்கு அவருக்குள்ளே இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சந்தேகம் அன்றைக்கி அவர்கிட்ட இருந்தது. எனக்கு எப்போவுமே அம்மாவுக்கு உள்ள மேலே மாதம் அதிகமாக இருக்கும், அப்பாவுக்கு அதை விட அதிகமாக. ஆனால் இவன் வெளிக்காட்ட மாட்டான். அம்மா வந்து அலை கடல் மாதிரி, அந்த கடல் அலை என்ன பண்ணும், சிரிக்கும், ஓடி வரும், கரைக்கு வந்து திரும்பி போகும், ஒரு இடத்துல இருக்காது. அது அம்மா. ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை. பெரும்பாலான பிள்ளைகளை பெருக்கிறது காரணமே என் உள்ளதான். அப்பாவுடைய பாக்கெட்ல இருந்து தெரியாம பணத்தை எடுத்து கொடுத்து ஹீரோயின் ஆகிறவங்க அம்மா. அந்த பணத்தை பறிக்கொடுத்த அப்பா இல்லை. இப்படிதான் நிறைய குடும்பங்கள்ல நடக்கு. என் பையன் தனுஷத்து நடிச்சிருவானா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருந்தது. செல்வராகவன் இவ்வளவு இயக்குனர் ஆவாரா சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் ஆக்க முடிந்தது. அவங்க 2 பேரும் தான் அவங்களுக்கு கனவுன்னா அது தவறு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்பாங்கிற ஒரு சினிமா இருந்தது. நீங்க என்ன பண்ணணும்? ரோல் மாடலா சினிமாவையோ எதையோ எடுத்துக்கிட்டு நீங்க வர்றது தவறு. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வாட் யூ ஆர் கிரியேட்டிங். இப்ப சினிமா பக்கம் நினைக்கிற, நான் சினிமாவுக்கு போகும்போது ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து போகும்போது பத்திரிகைகளுக்கு கதை எழுதணும்னு போனேன். போன கதையெல்லாம் நான் நினைச்சிருந்தேன் பெரிய காவியம் அது இது. மணிக்கணக்காக பல இரவுகள் காத்திருந்து விழித்திருந்து எழுதி 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 கல்லூரி புத்தகம், கல்லூரி நோட்டு புத்தகங்களும் 74 நிறைந்தன. பத்திரிகைகள்லாம் திருப்பி வந்தது. எவனுக்குமே மூளையில் நான் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம தான் அறிவாளி, நான் அப்படி நினச்சி தான் நம்ம எழுதுறோம். யூஆர் கிரியேட்டிங் மெனி திங்ஸ் லைக் தட். அதுக்கப்புறம் நான் படம் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த
நான் எழுதின காப்பியங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன். அப்பதான் அதுல ஒன்று கூட திரைப்படத்துக்கு தகுதி இல்லாதவை எனக்கு சினிமா அனுபவம் சொல்லிச்சு, அறிவு சொல்லல அனுபவம். அதனால் ஏன்னா நான் என்னை டிசைட் பண்ண சினிமாவுக்காக அல்ல, வேற வேலை கிடைச்சா நான் எப்பவும் போயிருப்பேன். சந்தர்ப்பம் சூழ்நிலை சினிமா என்னை வெரைட்டி வெரைட்டி துரத்தி துரத்தி என்னை கப்பி பிடித்து கொண்டது. நான் சினிமாவுக்கு தேடி போகவே இல்லை, என் தகுதி அவனுக்கு இல்லைங்கிறது என்னுடைய தவறான முடிவு. அந்த மாதிரி உங்களுக்குள்ள எந்த இருக்கு அந்த துறையில நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து வச்சாதான் உங்களால் வெற்றி அடைய முடியும். அதனால சினிமாவுக்கு தான் போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்கலாம். எந்த முடிவை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு தான், உங்களுக்கு ஆளுமை இருக்கு, உங்களுக்கு தகுதி இருக்கு, உங்களுக்கு தராதரம் இருக்கு. யாரையுமே நான் டிஸ்கரேஜ் பண்ணல, பட் நீ யார் இருக்கிறது நீ முடிவு, நீ நினைக்கிறதெல்லாம் நீ இல்லை, உன்னை தீர்மானிக்கிற சமுதாயம் வெளியே. அதனால நீ யார் நீ என்ன அப்படிங்கிறது இங்கேயே டிசைட் பண்ணிக்கிட்டு சினிமா என்னைக்கு இருக்கும். செல்வராக என்ன பண்ணாருன்னா அவரு கூண்டு வெளியிட்டவர் படிக்கிற எஜுகேஷன்ல செகண்ட் இயர் படிக்கும் போதே ஒரு நாள் திடீர்னு ஒரு புக்கெல்லாம் வந்து சேர்ந்தாரு அப்படின்ட்டாரு. என்னடா இல்லைப்பா, நோ காலேஜ் ஒன்லி சினிமா. எனக்கு பக்கத்து பேரண்ட்ஸுக்கு அப்படிதான் இருக்கும், என்னடா வேறு டிகிரி. நான் சென்னைக்கு போனதே டாக்டர் இன்ஜினியர் இது ரெண்டுக்கும் படிக்க வேண்டும் தான். அது இன்ஜினியர் அவர் வேண்டாம்னு சொல்றாரு. படிப்பு இப்பதான் நீ படிக்க முடியும். சினிமா இந்த 50 வருஷம் கழிச்சு நான் இருக்கு படி டிகிரி வாங்கிக்கலாம், சினிமாவுக்குள்ள நானே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் பேசவில்லை, டிகிரி முடிச்சார். நான் அவரை அமெரிக்காவுக்கு மேல் படிப்புக்கு அனுப்புறதுக்காக ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருந்தேன். நீ என்னை நாள் கிடக்கிறதுக்கு பிளான் பண்ணி மனைவி விஜயலட்சுமி தான். அந்த அம்மா வந்து அது பெரிய ட்ராமாட்டிக் சீன். அது ஒரு நாள் நைட்டு 3 மணிக்கு என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து விசேஷ டாக்டர் அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா பேச போகிற இந்நேரத்தில் படிக்கலையா இருக்கு? இல்லைப்பா இது வேற அண்ணா ஒரு கதை வச்சுருக்கான், அதை உங்ககிட்ட சொல்ல பயப்படணும். நான் சொல்லட்டுமா? நீ கதை சொல்லுவியா? படிக்க போல கதை சொல்லுதே சொல்லு கேட்போம் வழக்கமான ஒரு தயாரிப்பாளருடைய முதலீட்டாளருடைய சந்தேகம். அப்போ மெல்ல அவங்க அம்மா என்று இப்ப புரிஞ்சிருச்சு, ஒரு பயங்கரமான சதியில நான் மாட்டிட்டு இருக்கேன். அடுத்து அம்மா தான் சுப்ரீம் கோர்ட் நம்ம வீட்டுல, அவங்க சொல்லியாச்சுன்னா அதை மீற முடியாது. அவங்க சொல்றாங்க மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கு, இருக்கும் ஒரு 6 கோடி 7 கோடி. சரி இந்த படத்துக்கு எவ்வளவு செலவாகும்? 3 கோடி ஆகும். 6 கோடி இல்ல, இன்னொரு 3 கோடி உங்க மகனுக்காக நீங்க கடன் வாங்கினா என்ன? ஒரு அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி வந்தது தான் காதல் கொள்கை, அப்படி வந்தவர் தான் செல்வராக. உங்க வீட்டுல அப்படி அம்மா இருக்காங்களா? அப்படி அப்பா இருக்காங்களா? அத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஆனாலும் செல்வராகவன் கிட்ட காதல் கொண்டு இருந்த ஒரு பொக்கிஷன் இருந்தது, அதை நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். அதைதான் சொல்றேன், அது உங்ககிட்ட இருக்கணும். அவர் என்ஜினியர் இல்லை, நான் டைரக்டர் அவர் டிசைட் பண்ணார். என்ஜினியரிங் கல்லூரியில், அதுதான் இந்த கல்லூரியில ஹூ ஆர் யூ வி டிசைட் யுவர்ஸ், வாட் இஸ் யுவர் கெப்பாசிட்டி, வாட் யுவர் பிரைன், வாட் யுவர் திங்கிங், வாட் யுவர் ஃபியூச்சர், வேர் யூ ஹவ் டு டிராவல். எத்தனை விஷயங்களும் நிர்ணயம் பண்ற ஒரே கோயில் கல்லூரி.
எந்த சுதந்திரமான இடம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. காலையில அம்மாவுக்கு போய் சொல்லி அப்பா கிட்ட போய் சொல்லி ஏதோ பாக்கெட் அடிச்சுட்டு வந்துடுவீங்க, ஜாலியாக வருவீங்க, எந்த துன்பங்களும் உங்களுக்கு அணுகாது. நீங்கள் சுயமா சிந்திக்கிறதுக்கு அத்தனை வசதிகளும் கல்லூரி செய்து கொடுக்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? டேஞ்சரஸ் கண்டிஷன், பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், எல்லா மொபைல் இன்னைக்கு முக்கியமான ஆன்டி வைரஸ் அதெல்லாம் மொபைல். அதுல நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன பண்றீங்க, ஒண்ணுமே புரியல. இதுகிட்டையில இருந்தா தப்புச்சாத்தான் யூ கேன் அச்சீவ் சம்திங். அதுதான் என் குழந்தைகள் மாதிரி இருந்துச்சு. கஸ்தூரி ராஜா சொல்றாருன்னு பாக்காதீங்க, உங்க அப்பா சொல்றாருன்னு பாருங்க. இதுக்கு மேல சினிமாவில் நீ வரணும்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஆணவம், திமிர், அகம்பாவம் இருக்கணும். அவங்க சொன்னாங்க வரும்போது பகவான் போவாங்க, அது நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது. நான் பெரும்பாலான பகுதியை கிராமத்தில் இருக்கிற சினிமாவின் மேல், இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் மேல் எனக்கும் ஈடுபட்டு கிடையாது, என் மகன் தனுஷுக்கும் கிடையாது. சினிமாவுக்கே வரணும்னு ஒன்று செல்வராக இருக்கலாம். ஒரு அஞ்சு படம் பண்ணுற கூட இதை விட்டுருங்க. நான் மாஸ்டர் செஃப் அப்படின்னு ஒன்றுனா மாஸ்டர் செஃப் இருக்குல்லையா, இருந்தா சொல்லுங்கப்பா, எனக்கு தெரியல, உங்களை கேட்ட சொல்லுவோம்மா, அதான் தானே ஆகணும். என்னை விட்டுருமே இருக்கிறார். திருடா திருடு எல்லாம் பயங்கரமான ஹிட் ஆகி போடுச்சா, உங்களுக்கு சினிமா வேண்டாம், இட் டசன்ட் லைக் சினிமா. ஆனால் சினிமா அவரை விட இல்லை, நேஷனல் அவார்டு கொண்டு போய் இருந்திருக்கு. அந்த மாதிரி உலகை தயார் பண்ணிக்கலாம். ஆளுமை இப்போ எனக்கு, நான் ரொம்ப பெரிய அவங்க எல்லாம் சொல்றது மாதிரி நான் ஜாமான் கிடையாது, சாம்ராணியம் கிடையாது. நான் சாதாரண மனுஷன், ரொம்ப சாதாரண மனுஷன். நான் எடுத்தது குடும்ப படங்கள் தான், சொசைட்டி படங்கள் அல்ல. ஒரு கணவன் மனைவி, பெண்கள் மரியாதை இருக்கிற படங்கள், பெண்மையை மதிக்க தெரியாதவன் மனுஷனாக இருக்க முடியாது. அந்த மாதிரி படங்கள் இருக்கு. குடும்பத்துக்குள்ளேயே வண்டியை ஓட்டிகிட்டே இருந்தேன். எனக்கு காலம் போகணும், என் குழந்தைகளை வளர்க்கணும். அதுக்காக தான் நான் பண்ணிட்டுருந்தேன். சினிமாவில் பெருசாக சாதிக்கணும்னு நான் பண்ணிட்டுருக்கேன். என் குழந்தைகளை வளர்க்க வேண்டும், என் குடும்பம் சென்னையிலே ஸ்திரமாக இருக்கணும். சென்னைக்கு போனால் வேலை முடியாமல் திரும்பி வந்துட்டான் யாரும் சொல்லக்கூடாதுன்னு எடுத்தேன். அப்படி வரும்போது ஏன் என்னையும் அறியாமல் எனக்கு உள்ளே ஒரு அகம்பாவம் இருந்தது, தாங்கிற ஒரு திமிர் இருந்தது. ஒவ்வொரு மாதிரி வருவான் சினிமாவில். ஒரு நடிகன் வருவான், மேக்கப் போட்டுவாங்கன்னு இந்த டைலாக் சரியில்லை மாத்துன்னு சொல்லுவான். அதை யாருக்குமே அந்த இருக்கிறது இல்லைங்கிற நிர்ணயம் உனக்கு வரணும். நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடிப்புக்கு இலக்கணம். அவர் மாதிரி ஒரு நடிகர் இதுக்கு முன்னே இல்லை, இதுக்கு பின்னே இல்லை. அவர் என் படத்தில் நடிக்கிறார். அப்போ ஒரு நாள் ஒரு எப்படி நடிக்கிறது உனக்கு அவ்வளவு ஈஸியா, எங்க நடிச்சு காட்டு. அது வந்து ப்ரொஃபஷனலி இட்ஸ் எ கோஆபரேஷன். அவரு கோபமாகவும் கொஞ்சம் எரிச்சலோடய கேட்கறது எனக்கு ஈகோ வந்துருச்சு. நமக்குள்ள இருக்கிறது தாங்கிற மிருகம் கொஞ்சம் வச்சு நீ வந்து நடிச்சு காட்டு. உங்களுக்கு போய் நான் எப்படி நடிக்கிறது, என்ன நீ நடிச்சு காட்டு, என்ன சொல்ற எனக்கு புரியல,
சரி பண்ணுவாங்க. நான் அவருக்கு முகத்தை அப்படின்னு நினச்சி ஏதோ பண்ணி காட்டினேன். அப்பதான் அவர் கொடுக்கணும், ஓ உனக்கு இது வேணுமா? He acted as Kasthuri Raja. He copied Kasthuri Raja's performance. அதுதான் நடிகர் திலகம். அந்த தாங்கிற அந்த இடத்துல அங்கபாவம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சிவாஜி கணேசன் கேள்வி கேட்டுக்க முடியாது. இப்போ இளையராஜா நிறைய படம் பண்ணியிருக்காரு. இளையராஜா கிட்ட ஒரு படம் பண்ணுற ஒரு படம் பண்ணுறதே 100 படம் பண்ணுறதுக்கு சமம். ஒவ்வொரு தடவையும் எனக்கு இதுதான் வேணும்னு ஆகி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 10 சண்டை வரும். இருந்தாலும் இந்த படத்தோட நம்ம க்ளோஸ்னு முடிவு பண்ணுவோம், மறுபடியும் அடுத்த படம் அவனோட தான் பண்ணுவோம். அது மாதிரி புட்டராஜன் ஒரு பெரிய இருந்தார். ஒவ்வொரு தடவையும் சண்டை, அந்த சண்டையில நான் தான் ஜெயிப்பேன். நீ தான் ஜெயிக்கணும். உன்னுடைய படைப்பு, உன்னுடைய கருப்பையிலே உருவான விதை, அது நீ வச்சிருக்கணும். நீ வெறும் கருப்பையா வச்சுக்க போய் அவனோட சண்டை போட்டா நீ அப்பவே தோத்துட்டேன்னு அர்த்தம். அதைத்தான் சொல்றேன், என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க? அது இருந்தால்தான் நீ ஒரு தரமான மனிதனா, ஒரு மாணவனாவே வெளியில் வர முடியும். நீ முயற்சி பண்றது இங்க இருந்து சென்னைக்கு போகணும், சென்னைக்கு போறது காசு வேணும், சென்னையில போய் இடத்துல தங்கணும், அங்க உனக்கு சாப்பாடு வேணும், அங்க உனக்கு துணி வேணும், அங்க உனக்கு சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நீ பட்டினம் எடுக்கணும், இதுக்கப்புறம் ஒரு யூனிட் பிடிக்கணும், நீ தொழில் கத்துக்கணும், அதுக்கப்புறம் உன் கதையை நீ அதுக்கு போகணும். எவ்வளவு ஸ்டெப்ஸ், 1000 ஸ்டெப்ஸ் ஆகுது இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. How can you cross it? அதுதான் என்னுடைய பெரிய எல்லாம் நல்லா பண்ணணும் வாழ்க்கையில். பெரிய பெரிய இடங்களை உங்களை சந்திக்கணும். நானே சென்னையில் உங்களை பல இடங்களை பார்த்து அப்பா எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்க மாட்டேன் கேட்கணும். உன் கல்லூரியில் நீ சொல்லுவே சார், எங்கள் காலத்துக்கு நீ வந்தீங்க சார், அப்படியேப்பா எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தா. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்குங்க. என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் எப்பவுமே இருக்கு. என்னுடைய குழந்தைகளை எப்படி ஆசீர்வதிச்சனோ அதே மாதிரி உங்களுக்கும் என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் எப்பவும் இருக்கு. UTK சேனல் சார்பாக உலகத்தமிழ்